சினிமா க்ரௌட் சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராஜசேகரோட ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்களோட தம்பியை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையுமே ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அருண்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அருணோட அத்தைங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை பற்றி தப்பான அவரோட சுயரூபத்தை தெரிய வைக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு வந்து தனியாக பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த சொத்துல தான் ஆசை இருக்குது, அதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற எல்லாமே எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்றத சொல்லுங்க, நாங்களே தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறாங்க. அது மூலமா அவர் ஏதாவது சொல்ல வருவாரு, அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அருண் கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. அவங்களோட பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அவரு எதையுமே சொல்லாம அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. போயிட்டு அருண்கிட்ட போய் இவங்க பேசின எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அருண்கிட்ட காட்டிடுறாரு. அருண் கோபமா வந்து இவங்க எல்லாரையும் கத்திடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு இவனை பத்தி உனக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க இப்பெல்லாம் பண்ணோம், இந்த பாரு நாங்க எடுத்த வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்ததை காட்டுறாங்க. எங்க மேல தப்பு இருந்தது அப்படின்னா நாங்களே வீடியோ எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது இல்லையா அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போதான் அருணும் புரிஞ்சுக்கிட்டு சரி மன்னிச்சிருங்க, இனிமே அவரை பத்தி எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல இதுக்கு மேல நாங்க எப்படி அவனை சரி பண்ணணுமோ அப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்லிடுறாங்க. அரண்மனையை சுத்தி எல்லா இடத்துலயும் கேமரா வச்ச அவரு காலையில நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கேமரா மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நைட்டும் என்ன நடக்குது, நமக்கு எதிராக ஏதாவது நடக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நைட்டு உட்காந்து லேப்டாப்ல என்ன நடக்குது அப்படின்றத பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் தேவசேனா அவங்க அம்மா ஜானகிய கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்த இவரு இது யார்கிட்டயோ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கு, இந்த பொண்ணு யார்கிட்ட பேசிட்டு இருக்கும், ஒரு புகை மாதிரி வந்துட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போய் தேவசேனாட்ட வந்து கேக்குறாங்க. தேவசேனா இத பத்தி எல்லாம் நம்ம சொல்லி வைப்போம், அப்பதான் இவருக்கும் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா இந்த வீட்டில் ஆவியா அலையிறத மட்டும் இல்லாம இங்க நடக்கிற எல்லாத்தப்பையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்க தண்டிப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு பயந்து போய் அவரு இருக்காரு. தேவியும் மூர்த்தியோட அம்மாவும் அவங்க அக்காவோட ரூம்ல வந்துட்டு அந்த போட்டோ இருக்கா அப்படின்றத தேடுறதுக்காக வர்றாங்க. அந்த ரூம்ல இருக்க எல்லா பொருளையுமே எடுத்து போட்டு தேடிட்டு இருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. இவ்வளோ அலங்கோலமா படுத்திட்டீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சத்தம் போட்டு இருக்கும் போதுதான், அக்கா அதெல்லாம் எதுவும் பண்ணிடாத, நீ அங்க போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க. அதுல அந்த போட்டோ இருக்கு. அந்த போட்டோல ராஜசேகர் இப்ப வந்திருக்க அந்த செல்வராணி அப்படின்ற அம்மாவும் அவரோட தம்பியும் ஒரு குழந்தையும் இருக்காங்க. இது எல்லாமே மாத்தி வச்சிருக்காங்க அந்த போட்டோவை. அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு ராஜசேகரோட அக்கா நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா க்ரௌட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.